பல கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா, ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் என்றால் என்ன அப்படின்ட்டு. இதை பத்தி பேசுறதுக்கு இன்ட்ரோடக்ஷன் டு தமிழ் தோஸ் மாஸ்டர் பேச வருவங்க வந்து நம்மளோட மேடம் மல்லி. வணக்கம். எல்லோருக்கும் மதிய வணக்கம். இது வந்து ஒரு கடைசி நிமிஷத்துல எனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு. அதனால நான் வந்து சரியா ப்ரிப்பேர் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு என்ன தெரியும் தமிழ் சொல்றதை பத்தி, அதை பத்தி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதும் என்னோட சொல்வேந்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் ஷேர் பண்ணுறோம். தமிழ் சொல்வேந்தர் மன்றம் வந்து மலேசியால கிட்டத்தட்ட நேற்று ஒரு 9 வருட காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். முதலாவது தமிழ் சொல்வேந்தர் மன்றம் வந்து இன்னை நகரில் தான் துவங்கியது. தற்போது மலேசியால வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 தமிழ் சொல்வேந்தர் மன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கிளைண்ட் வட்டாரத்திலேயே நாங்கள் ஒரு 7 சொல்வேந்தர் மன்றம் குழந்தைகளை கொண்டு நான் கேள்விப்பட்டேன். சிங்கப்பூர்ல ஒரு 6 தமிழ் சொல்வேந்தர் மன்றம் இருக்கிறது. ஏன் இந்த சொல்வேந்தர் மன்றம் தமிழ் சொல்வேந்தர் மன்றம்? உடம்புல வந்து சொல்வேந்தர் மன்றம் என்றால் பேசினாங்க, ராமதாசன் பேசினாங்க, சொல்வேந்தர் என்றால் இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது வந்து சாதாரண ஒருத்தர் வந்து தயாரித்த ஒரு உருவாக்குற ஒரு மன்றம். டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் சாதாரண ஒருத்தர், அவர் என்ன நினைச்சா, சாதாரண ஒரு மனிதன் வந்து நல்ல பேச்சு திறனையும் நல்ல தலைமைக்கு வத்தையும் வந்து இது மூலியமா கத்துக்கலாம். அதாவது என்னன்னா, நீங்க போயிட்டு காசு கட்டி ஒரு செமினார் அட்டன் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு 2000 இல்ல 1000 காசு கட்டணும். ரெண்டு நாள் ஒரு 3 செமினார், ஹவு டு பிகம் அ பப்ளிக் ஸ்பீக்கர், ஹவு டு பிகம் அ லீடர், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த 3 நீங்க அதை கத்துக்கிட்டு வாட் எவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வந்து எல்லாத்துக்கும் வைக்க மாட்டீங்க. ஸோ அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு மன்றம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாப் இருந்துச்சுன்னா, நம்ம அடிக்கடி அங்கே போயிட்டு நம்ம கலந்து நம்ம செல்ஃபை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவர் தொடங்கி வச்சார். அப்போ இது அவர் தொடங்கும் போது அவரோட நோக்கம் என்னன்னா, சாதாரண மனிதன் சாதாரணமாக இனிமே வெளியில் வந்தாலே கூப்பிட்டு பேச சொன்னாலே அப்படி நடுங்கும் உடம்பெல்லாம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு இடம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ டோஸ்ட் மாஸ்டர்ஸ் நம்ம என்ன செய்வோம், டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்னா நம்ம என்ன செய்வோம்னா, இந்த மாதிரி பேச்சு போட்டு அந்த ப்ரிப்பேர் ஸ்பீச்சஸ் மட்டும் இல்லை, ஸ்பீச்சஸ் அதாவது ஒரு வந்து பேசினாங்கல்ல ஸ்ரீ சண்முகராஜா பேசினா அது மட்டும் இல்லை, இப்போ டேபிள் டாபிக் பேசினாங்கல்ல இதுவும் நம்ம செய்வோம். அதை தவிர்த்து இவாலுவேஷன் சொல்லுவாங்க, ஸ்பீச் இவாலுவேஷன் அதுவும் செய்வாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நான் 4 ஆண்டு காலமாக ஃபோனிக்ஸ் அண்ட் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்பில் ஒரு மெம்பராக இருக்கேன். ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது ஏன் நான் ஜாயின் பண்ணேன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ், எனக்கு அப்போ ஒரு உணர்வு வந்துச்சு. அதாவது நான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் வந்து எல்லாரும் கொஞ்சம் தைரியமாக பேசணும், அதாவது அந்த நர்வஸ்னஸ் இருக்கக்கூடாது எனக்கு அப்படின்னு எனக்கு தோணும்போது, எங்கள் அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் ஒன்று இருக்குது அங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி போஸ்ட் எப்படி ஸ்பீச் கொடுக்குறீங்க அவங்க இவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ நான் முதல் அட்டெண்ட் பண்ணுறது வந்து ஒடிசன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்லாம். ஆனால் அந்த மீட்டிங் வந்து சிரமமாட்டேன், அதோட மீட்டிங் வந்து சிரமமாட்டேன். அந்த கிளாப் வந்து ஒன் ஆஃப் த 6 ஓல்டஸ்ட் கார் இன் மலேசியா, எங்கள் கிளாப் 1983 ஸ்டார்ட் பண்ண கிளாப் அந்த கிளாப். ஸோ அப்போ அங்கே போயிட்டோடனே என்ன எனக்கு முதல் தோணுச்சுன்னா, அங்கே உள்ள மக்களுங்க இப்போ நீங்கள் வந்துருக்கீங்கள அவங்களாம் ரொம்ப எங்கேயுமே நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நல்ல நம்மளுக்கு வந்து உற்சாகப்படுத்துவாங்க, நீங்கள் நல்லா செய்கிறீங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு உற்சாகம் கொடுப்பாங்க. ஸோ அந்த உற்சாகமே நம்மளுக்கு வந்து அந்த கிளாப்ல இருக்கணும் ஆசை, அந்த அந்த அவங்க கூட நம்ம சேர்ந்து கொடுத்தேன். இன்னொன்று என்னன்னா, அவங்க கொடுக்குற அந்த உரையில் வந்து ரொம்ப ஹியூமர் இருக்கும், சிரிப்பு இருக்கும். நம்ம வீட்டில் வந்து நம்ம எப்போதும் நம்மளுக்கு பிரச்சனை இதெல்லாம் வரல, அப்போ நம்ம இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ்லாம் பண்ணுவோம் போகும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்ல, அந்த மாதிரி அங்கே போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும், எஸ்பெஷலி டேபிள் டாபிக் அந்த செஷன் மட்டும் ரொம்ப
இருக்கும், ரொம்ப ஹியூமரஸா இருக்கும். ஏன்னா கேட்கிற கேள்வி வந்து சில பேருக்கு தெரியாது, தடுமாறு. ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம், அந்த நர்வஸ்னஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அப்ப இந்த 4 வருஷத்துல வந்து நான் வந்து அட்வான்ஸ் கம்யூனிகேட்டர் ப்ராஸ் என்ற டைட்டில் எடுத்தேன். அதாவது 20 ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சஸ் நான் செஞ்சிட்டேன். அப்ப நான் அட்வான்ஸ் கம்யூனிகேட்டர் ப்ராஸ் லெவலில் இருக்கேன். முதல் நீங்கள் தொடங்கும் போது கம்ப்யூட்டிங் கம்யூனிகேட்டர் மேனுவல் செய்வீங்க 10 ஸ்பீச்சஸ். அது முடிஞ்சு அட்வான்ஸ் கம்யூனிகேட்டர் ப்ராஸ், அட்வான்ஸ் கம்யூனிகேட்டர் சில்வர், அப்புறம் அட்வான்ஸ் கம்யூனிகேட்டர் கோல். அது வந்து நம்மளோட பேச்சு திறனை வளர்த்துக்கிறது. இன்னொரு பார்ட்டி எடுத்தோம்னா அது நம்மளோட லீடர்ஷிப் தலைமைக்கு வரும். ஓகே, லீடர்ஷிப் எடுக்கும்போது நம்ம என்னென்ன கற்றுக்குவோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஆளுங்களை இவாலுவேஷன் பண்ணுறது, திறமையாக நின்று எல்லாம் கொடுக்கும் 3 நிமிஷம், எந்த டாபிக்னாலும் பேசுறது, இந்த மாதிரிலாம் நம்ம கற்றுக்குவோம். அதை தவிர்த்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் இருந்திருக்கும், லைக் கிளாஸ் இருக்கும், கெமிஸ்ட் சொசைட்டி, சயின்ஸ் சொசைட்டி, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் கிளாஸு. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கமிட்டியில் இருப்பீங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்டாக இருப்பீங்க. ஆனால் ஒரு தடவை நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு வந்துட்ட பிறகு உங்களுக்கு என்ன அவங்க நிலமை, நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, பிள்ளைங்க குட்டிங்க இருப்பாங்க, அப்புறம் அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு அதோட. ஆனால் 2 மாசஸ் வந்த பிறகு திருப்பியும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆகலாம், ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்போ பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஆஃபீஸஸ் செஞ்சோம்ல, அந்த மாதிரி ஒரு பதவி. ஓகே, இந்த பதவினால நீங்கள் என்ன கற்றுக்க முடியும்? நான் வந்து பொடிசன் டோஸ் மாசஸில் 4 வருஷத்தில் முதலாவது எஸ்ஏ ஆகிற கீழே உள்ள பதவியில் இருந்தேன். அதுக்கு பிறகு செக்ரட்டரி, அதாவது செயலாளர், மினிட்ஸ்லாம் எடுக்கிறோம். அதுக்கு பிறகு விபிபிஆர், அதாவது பப்ளிக் ரிலேஷன், இந்த பதவி. இப்போ வந்து நான் விஇ எடுகேஷன், இந்த 4 பதவியில் இப்போ நான் பொறுப்பேற்றிருக்கேன், 4வது பதவி. ஸோ இது மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன், 1வது வந்து மினிட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். நான் கம்பெனிலலாம் ஏன் கற்றுக்கல, டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கற்றுக்க, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங். ஒரு மீட்டிங் நடக்கும்போது அது எப்படி எழுதணும் அந்த மினிட்ஸ். 2வதாக ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, இன்டர்நெட்டில் ப்ளாகிங் எப்படி பண்ணுறது, கம்பெனி அந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து ப்ளாக் பண்ணியிருக்கோம் வெப்சைட்டில், அந்த பிக்சர்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் எப்படி செய்கிறது, இதெல்லாம் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மூலியமாக. இதெல்லாம் வந்து தலைமைத்துவம் பாதையில் போயிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து என்னென்னா, நியூஸ் லெட்டர், அதாவது இந்த உங்களாக் ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் நியூஸ் லெட்டர் வகையிலையும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் வந்து நின்று கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் பேசிட்டு போகிறது மட்டும் இல்லை, இது மூலியமா உங்களோட வாழ்க்கை தரணியும் நீங்க உயர்த்திக்கலாம். அதை தவிர்த்து இது மூலியமா நீங்க உங்க பேச்சுத்திறனை நீங்க நல்லா அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு சிறந்த பேச்சாளராக, லைக் மோட்டிவேஷன், கால ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசினார்ல, அந்த லெவலுக்கு நீங்க போகலாம். ஸோ இந்த ஆதி இருமொழி சொல்லுங்க, இந்த மண்டம் வந்து பைலிங்குவல் கிளப்பா இருக்கிறதுனால நீங்க இங்கிலீஷ்லயும் மேம்பாடு அடையலாம், தமிழ்லையும் மேம்பாடு அடையலாம். ஸோ இன்னும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரான்சிஸ் வசதியாக போய் பாருங்கள், அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சிறந்த தலைவி, அவ்வளோ ஷார்ட் சேம்ல வந்து அவங்க இவ்வளோ சாதனைகள் படிச்சுட்டு வராங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களோட லீடர்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இதை தான் என்னோடய முடிச்சுக்கொள்ள. பாட்டு படிச்சுட்டு ஆரம்பிப்பான்னு நினைச்சேன், பாட்டு ஆரம்பிச்சுட்டு